ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான ஃபாண்ட் ஸ்டைலு, அதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபாண்ட் ஸ்டைல்ஸும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க, ஃப்ரீயாக தான் இருக்கும். அண்டு இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் பேனரெல்லாம் ரெடி பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் கலர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட் உங்களுக்கு கலராக இருக்கும், மேட்சிங் அழகாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிங்க. டெஸ்க்டாப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபாண்ட் ஸ்டைலை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிங்க. கலரில் அழகாக இருக்கும், ஒரு ஒரு ஸ்டைலும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணாலும் ஒரு ஒரு பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அது கீழே பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் சில்வர் கலரும் இருக்கும், தனியாக கொடுத்துருப்போம் உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வரு. டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஸ்டைலை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன சைஸ் ஆன் சைஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரெடி பண்ணிட்டீங்கன்னா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு பிடிச்ச கலர் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை நம்ம அதில் எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தரம் பாருங்க. சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F7, அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் மேலே காப்பி, அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபைல் மேலே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்து இதில் அழகாக மேட்ச் ஆகிடும். பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இதில் உங்களுக்கு சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நமக்கு என்ன கரெக்ஷன் வேணுமோ எல்லா கரெக்ஷனும் கொடுத்துக்கலாம். இல்லை நமக்கு பிடிச்ச ஸ்டைல் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அதில் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி என்ன கலர் மேட்ச் வேணுமோ அந்த கலரை, நமக்கு தேவையான கலர் நம்மளே மேட்ச் பண்ணிக்கலாம்.